நமஸ்தே பரம்ஜோதி அம்மா பகவான் சரணம். இன்றைய அற்புதங்களை பார்க்கும் முன் ஸ்ரீ பகவான் நமக்கருளிய இன்றைய போதனையை கேட்போம். செயல் ஒருவருடைய வெளிப்பாடு. செயல்பாடு ஒருவர் தன்னிடமிருந்து தப்பித்தலே ஆகும். முதலாவது அற்புதத்தை நம்முடன் பகிர்ந்து கொள்பவர் சவிதா குல்பர்காவிலிருந்து. ஒரு நிறுவனத்தில் 2 வருடங்கள் பணிபுரிந்த பின்னர் மற்ற நிறுவனங்களில் வேலைக்கு விண்ணப்பம் செய்யும் அளவிற்கான அறிவுத்திறன் மற்றும் அனுபவத்தை என் மகன் பெற்றார். வளர்ச்சி, அதிக ஊதியம் மற்றும் நவீன தொழில்நுட்பத்தை அணுகும் வழிகள் இவையே அவருடைய நோக்கமாக இருந்தது. இந்த சமயத்தில் நான் 3 நாட்கள் பகவத் சாட்சாத்கார செயல்முறையில் கலந்து கொண்டு அவருக்காக பிரார்த்தனை செய்தேன். கடந்த 15 ஆண்டுகளாக பல வேலை வாய்ப்புகள் வருவதாக என் மகன் என்னை அழைத்து தெரிவித்தார். அவருடைய பணி முன்னேற்றத்திற்கு உதவும் என்று அவன் நம்பிய ஒரு நிறுவனத்தை தேர்ந்தெடுத்தார். அவரை 3 நாட்களில் பணியில் சேருமாறு அந்த நிறுவனத்திலிருந்து கேட்டுக்கொண்டனர். அதிவேகமாக எங்கள் பிரார்த்தனையை நிறைவேற்றிய கல்கிக்கு எங்கள் இதயபூர்வமான நன்றிகள். இது லக்ஷ்மி ரமணிஜி நேயிலு, ஹிந்துபுரியில் உப்புடுபள்ளியில் இருப்பவரின் அனுபவம். வெள்ளிக்கிழமை பாதுகாபிஷேகம் செய்து இனிப்புகளை நெய்வேத்தியமாக படைத்து வீட்டில் பகவத் சாட்சாத்கார பூஜை செய்தோம். பூஜை முடிந்ததும் பூஜை அறையில் இருந்து வெளியே வந்துவிட்டோம். நாங்கள் பூஜை அறைக்கு திரும்பிய போது இனிப்பில் 2 விரல்களின் பதிவு இருந்தது. கல்கி இனிப்புகளை உட்கொண்டிருந்தார். எங்கள் வீட்டில் தெய்வீக இருப்பை கொண்டு இந்த இனிமையான அற்புதத்தை புரிந்த கல்கிக்கு நன்றிகள். கல்கியின் கமல பொற்பாதங்களில் என்றென்றும் சரணடைவேன். 3வது அற்புதம் மீரா ராஜகோபால் திரிசூரிலிருந்து பகிர்ந்து கொள்கிறார். பகவத் சாட்சாத்கார செயல்முறைக்கு பின்னர் என் இடது கண்ணில் இருந்த வழி அற்புதமாக மறைந்துவிட்டது. நான் பேரானந்தத்தை அனுபவிக்கிறேன். கல்கியின் திருப்பாதங்களுக்கு பல கோடி வணக்கங்கள். நன்றிகள். நமஸ்தே.